பிரான்ஸ் முழுவதும் அறியப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலமாகும். காதலர்கள் நாடு என்று அழைக்கப்படும் பிரான்ஸை பற்றி அறிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரான்சின் முக்கிய சின்னமான ஈஃபில் டவர் ஏழு உலக அதிசயங்கள் ஒன்றாகும். பொறியாளர் கஸ்டாஃப் ஈஃபில் என்பவரால் 1887 ஆரம்பிக்கப்பட்டு 1889 ஆண்டு இது கட்டி முடிக்கப்பட்டது. 300 மீட்டர் உயரமுடைய இந்த கோபுரத்தை 300 வேலையாட்கள் 18,000 மேற்பட்ட உருக்கு கம்பிகளை ஒட்டியதன் மூலம் உருவாக்கினார்கள். 7,300 டன் நிறைக்கு அதிகமான நிறையை கொண்ட இந்த கோபுரம் கடு வெப்பத்தின் போது ஏற்படும் உலோக விரைவினால் சற்று உயரமாக காணப்படும். ஈஃபில் டவர் கட்டும்போது மக்கள் இது தேவையற்ற செயல் என நிராகரித்தனர். இன்று உலகின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் விரும்பிச் சென்று அதிகமாக பார்வையிடும் முதல் தர இடமாக இது மாறியுள்ளது. 3 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரத்தில் முதல் 2 அடுக்குகளில் உணவகங்கள் உள்ளன. முதல் 2 அடுக்கிற்கும் லிப்ட் அல்லது படிக்கட்டுகள் வழியே செல்லலாம். 3ஆம் அடுக்கிற்கு லிப்டில் மட்டுமே பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது. பிரான்சில் உள்ள திராட்சை தோட்டங்களை கொண்டு ஆண்டுதோறும் பெரிய அளவிலான மதுவை உற்பத்தி செய்கிறாங்க. இது சுமார் 50 பில்லியனுக்கும் அதிகமான ஹெக்டோலிட்டர்கள் ஆகும். இத்தாலிக்கும் பிரான்ஸுக்கும் இடையே ஆண்டுதோறும் யார் அதிக மதுவை உற்பத்தி செய்கிறார்கள் என்பதற்கான போட்டி உள்ளது. ஹாங்காக்கில் ரோமானி கான்ஸ்ட்ரி ஒயின் பாட்டிலை 451 மில்லியனுக்கு விற்று 2014 இது சாதனை படைத்துள்ளது. விற்பனை விலையுடன் இந்த ஒயின் ஒரு கிளாஸ் 61,619 ரூபாய்க்கு விற்பனையானதாம். பிரான்ஸ் நாட்டில் 12 வெவ்வேறு விதமான நேரங்களை பயன்படுத்துகிறாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் உலகின் பெரும்பகுதியை கைப்பற்றியிருந்து ஐரோப்பாவில் உள்ள பிரெஞ்சு எல்லைகள் ஒரு நேர மண்டலம் மட்டும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஐரோப்பாவின் வெளியே உள்ள அனைத்து பகுதிகளையும் கணக்கீடு செய்வதற்கு 12 வெவ்வேறு விதமான நேர மண்டலங்கள் உள்ளன. பிரான்சின் பிரபலமான கண்டுபிடிப்புகளில் சூடான காற்று பலூன், ஸ்டெத்தோஸ்கோப் மற்றும் பாராஷூட் இவைகள் ஒவ்வொன்றும் உலகில் முக்கியமானவை. உலகிலேயே முதன் முதலாக பொது போக்குவரத்து பிரான்ஸில் தாங்க ஆரம்பிக்கப்பட்டது. 1660 குதிரை வண்டிகளில் இந்த பொது போக்குவரத்து துவங்கப்பட்டது. முதன் முதல்ல இந்த பொது போக்குவரத்தை துவங்கியவர் பிளேஸ் பாஸ்கல் ஆவார். கண்டுபிடிப்பாளர்கள் நாடான பிரான்ஸில் தான் முதன் முதல்ல செல்போன் கேமரா கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. பிளிப்கான் என்பவரால் 1997 இது உருவாக்கப்பட்டது. சிறந்த சமையலுக்கு பெயர் பெற்ற ஒரு நாடு என்ற முறையில் பிரெஞ்சு உணவுகளில் ஒரு பெரிய பகுதியாக நத்தைகள் உள்ளன. பிரான்ஸில் ஒரு வருடத்திற்கு சுமார் 30,000 டன் நத்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. வெண்ணெய், பூண்டு மற்றும் ஓக்கோசுடன் பரிமாறப்படும் நத்தைகள் பிரெஞ்சு சுவையில் தனித்துவமானது. அமெரிக்க புரட்சியின் போது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் கூட்டாக செயல்பட்டது. அதன் நினைவாக பிரான்ஸ் அமெரிக்காவிற்கு சுதந்திர தேவி சிலையை கொடுத்தனர். June 17, 1885 அமெரிக்க மண்ணில் இந்த சிலை தரையிறங்கியது. உலகில் முதல் முகம் மற்றும் இதயமாற்று அறுவை சிகிச்சை பிரான்ஸில் தாங்க நடந்தது. அறுவை சிகிச்சை நிபுணர்களால் 2005 முதல் முகமாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. முதல் இதயமாற்று அறுவை சிகிச்சை 2013 செய்யப்பட்டது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.